வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 5th October 2019. முதல்ல நம்ம பார்க்க போறது தேசிய நிகழ்வுகள். தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துக்களை தடுக்கும் வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளங்கள் பழுதுகள் கண்டறியப்பட்டால் 48 மணி நேரத்திற்குள் சரி செய்ய வேண்டும் என மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. சாலை பாதுகாப்பிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக நடத்தப்பட்ட பல்வேறு ஆய்வு கூட்டங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இந்த நெறிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை என சுப்ரீம் கோர்ட் குழு அதிருப்தி தெரிவித்துள்ளது. நேஷனல் ஹைவேல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ அவாய்ட் பண்றதுக்காக சாலையில இருக்க பள்ளம் பழுதுகளை உடனே பார்த்து 48 hours சரி பண்ணணும் அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துக்களை தடுக்கும் வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவித்துள்ள அமைச்சகம் எது? இதற்கான விடை மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம். அடுத்த செய்தி, October 4, 2019 அன்று ஆந்திர மாநில முதல்வர் YS ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவின் எலூருவில் YSR வாகன மித்ரா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இதன் கீழ் ஆட்டோ ரிக்ஷாவின் உரிமையாளர் ஓட்டுநருக்கு அல்லது டாக்ஸி காப்பிற்கு அரசாங்கம் ₹10,000 நிதியுதவி வழங்கும். அவர்களின் காப்பீட்டு பிரீமியம், உரிம கட்டணம் மற்றும் பிற தொடர்ச்சியான செலவுகளை சந்திக்க இது உதவும். October 4 அன்னைக்கு ஆந்திராவோட CM YS ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் YSR வாகன மித்ரா திட்டம் அப்படிங்கிற ப்ராஜெக்டை அறிமுகப்படுத்திருக்காரு. இது ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட். இது மூலியமா ஆட்டோ ரிக்ஷா டாக்ஸி வச்சிருக்கவங்களுக்கு ஒவ்வொரு இயரும் ₹10,000 உதவித்தொகையை வழங்குறாங்க. இந்த அமௌண்ட் அந்த வெஹிக்கிளோட ப்ரீமியம் இன்சூரன்ஸ், ஸோ இந்த மாதிரி செலவுகளுக்காக உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, YSR வாகன மித்ரா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான விடை ஆந்திர மாநில முதல்வர் YS ஜெகன்மோகன் ரெட்டி. அடுத்த செய்தி, மகாராஷ்டிராவின் மும்பையில் பாந்த்ரா வோர்லிஸ் செலிங் அருகே அரேபிய கடலில் மிதக்கும் கூடைப்பந்து மைதானம் முதன்முறையாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. இது தேசிய கூடைப்பந்து கழகம் NPA விளையாட்டு 2019 கொண்டு வரப்பட்டுள்ளது. இது சாக்ராமெண்டோ கிங்ஸ் மற்றும் இந்தியானா பேசர்ஸ் இடம்பெறுகின்றனர். அவர்கள் October 4 and 5, 2019 அன்று டோம் NSCI தேசிய விளையாட்டுக் கழகம் மகாராஷ்டிராவின் மும்பையில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் உட்புற மைதானத்தில் அமைகின்றது. மகாராஷ்டிரா மும்பையில் இருக்க பாந்த்ரா வோர்லிஸ் செலிங்ல இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் மிதக்கிற பாஸ்கெட் பால் மைதானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ அரேபியன் சீல இருக்கு. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மிதக்கும் கூடைப்பந்து மைதானத்தை முதன்முறையாக இந்தியாவில் எங்கு கொண்டு வரப்பட்டது? இதற்கான விடை மும்பையில் உள்ள பாந்த்ரா வோர்லிஸ் சீவிங். அடுத்து நம்ம சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தேசிய சுகாதார அமைப்புகள் வள மையத்தை மீண்டும் WHO உலக சுகாதார அமைப்பு ஒத்துழைப்பு மையமாக முன்னுரிமை மருத்துவ சாதனங்கள் மற்றும் சுகாதார தொழில்நுட்ப கொள்கையாக நியமித்துள்ளது. WHO அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இணைஞ்சு நேஷனல் ஹெல்த் சிஸ்டம் ரிசோர்ஸ் சென்டரை மறுபடியும் WHO ஒத்துழைப்பு மையமா மாத்திருக்காங்க. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, WHO உடன் இணைந்து சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தேசிய சுகாதார அமைப்புகள் வள மையத்தை யாருடைய ஒத்துழைப்பு மையமாக நியமித்துள்ளது? இதற்கான விடை WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்து நம்ம அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பார்க்கலாம். நிலவின் தரைப்பகுதியில் மின்காந்த துகள்கள் இருப்பதை Chandrayaan-2 விண்கலத்தின் ஆர்பிட்டார் கண்டுபிடித்துள்ளதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Chandrayaan-2 விண்கலத்தின் ஆர்பிட்டார் கருவி தொடர்ந்து நிலவை சுற்றி வருகின்றது. இந்த நிலையில் இஸ்ரோ வெளியிட்ட தகவலில் நிலவின் தரைப்பகுதியில் மின்காந்த துகள்கள் இருப்பதை ஆர்பிட்டார் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது.
இஸ்ரோவோட சந்திரயான் 2 ஆர்பிட்டர் லூனார் சர்ஃபேஸ்ல சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்லப்படுற மின்காந்த துகள்கள் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கு. இந்த அறிவிப்பை இஸ்ரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, நிலவின் தரைப்பகுதியில் மின்காந்த துகள்கள் இருப்பதை கண்டுபிடித்தது எது? இதற்கான விடை சந்திரயான் 2 விண்கலத்தின் ஆர்பிட்டர். இவ்வளோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேத்து கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, ஈசாலன் திட்டத்தை எந்த மாநில போக்குவரத்து துறை துவங்கியுள்ளது? இதற்கான விடை தமிழ்நாடு மாநில போக்குவரத்து துறை. இரண்டாம் கேள்வி, சமீபத்தில் எந்த இடத்தின் கண்டாங்கி சேலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? இதற்கான விடை காரைக்குடி. மூன்றாம் கேள்வி, தமிழ் வளர்ச்சி தமிழர் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் யார்? இதற்கான விடை க. பாண்டியராஜன். நான்காம் கேள்வி, வருமான வரி சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? இதற்கான விடை அகிலேஷ் ரஞ்சன். ஐந்தாம் கேள்வி, மேற்கு வங்க மாநிலத்தின் ஆளுநர் யார்? இதற்கான விடை ஜெகதீப் தன்கர். அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழ்நாடு எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இரண்டாம் கேள்வி, மருத்துவமனைகள் தினம் தமிழகத்தில் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? மூன்றாம் கேள்வி, காசிரங்கா தேசிய பூங்கா எங்கு உள்ளது? நான்காம் கேள்வி, தனியார் துறையில் இயக்கப்படும் முதல் ரயில் எது? ஐந்தாம் கேள்வி, தேசிய புலனாய்வு அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.